தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 2:26 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் விடுக்கப்பட்டு போவதில்லை. நீங்க சொல்லலாம், நான் நீண்ட காலமாக இந்த நிந்தைய அனுபவிச்சுட்டு இருக்கேன் பிரதர். வீட்டுக்குள்ள கர்த்தரே ஜபத்தை நீண்ட நாளா கேட்கல பிரதர். நான் எத்தனையோ பேருக்கு நான் ஜபம் பண்ணேன், இந்த ஜபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்தார். கர்த்தர் என் ஜபத்தை கேட்கல பிரதர். பட் இந்த 12 உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை நீ துதிப்பாய். ஏன் தெரியுமா? கர்த்தர் உனக்கு சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்க சொல்லுங்க எனக்கு தைரியமா, கர்த்தர் என்னை நிந்தையை நீக்கி என்னை ஆசீர்வதிப்பார். தேவன் உன்னதத்திலிருந்து தம்முடைய ஆவியை ஊற்றி வனாந்தரங்களை மாற்றி தேவன் செழிப்பை தேவன் கட்டளையிடு. கடந்த ஆண்டுகளெல்லாம் என்ன ஆண்டுனா, நீங்க இழந்த ஆண்டு. உங்க பலனை வந்து வேற யாரோ சாப்பிட்டாங்க. நீங்க பிரயாசப்பட்டீங்க, நீங்க முயற்சி எடுத்தீங்க, நீங்க சம்பாதிச்சீங்க. நீங்க பலனை பெற வேண்டிய காலம் வரும்போது அதை ஏதோ வெட்டுக்களி தின்னு போயிடுச்சு. உன் பிரயாசத்தை நீ சாப்பிட முடியலப்பா. ஆனா நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன்னுடைய கையின் பிரயாசத்தை புறத்தியார் இல்லப்பா, உன் கையின் பிரயாசத்தை நீயே சாப்பிடுவாய்.